ஒவ்வொரு நாளும் சுபா ஹிட்ஸ் ஒரு குள்ள ட்விஸ்ட்டு. சுபா அவங்களோட நிறைய விஷயங்கள், ஃபேமிலி காமெடி, ஃபன்னியாக, ஜாலியாக, அந்த பசங்க முட்டி மோதி சொதப்பக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்துட்டுருக்கேன். பொதுவான மனநிலையில் ஹாப்பியாக ஜாலியாக ஒரு புரிதலை, அந்த மனநிலையில் பாருங்கள், ஒரு புரிதலோடு பார்க்கும் பொழுது சீரியஸாக புரியும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய நெருக்கமான ஒரு உணர்வுகளை தான் பிரிவு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் மனநிலை சார்ந்து பகிர்ந்துட்டுருக்கேன். அண்ட் பொதுவாக பாருங்கள், சொல்கிற உணவுகள் அலர்ஜிஸ் ஏற்படும்னா வேண்டாம். இன்றைக்கு வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கக்கூடியது ஆழம் பார்க்கணும், எப்படி வச்ச உடனே வந்து வெளில தள்ளிடுது, குட்டியாகிடுது, சுருங்கிடுது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு தான் இன்றைக்கு வீடியோவில். இப்போ உள்ளே போகும்பொழுது ஆழம் பார்க்கணும், எனக்கு உள்ளே வச்ச உடனே வெளியில் தள்ளிடுது அப்படின்ற பட்சத்தில் சில கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அப்போது உங்களுக்கு அங்கே வந்து நல்ல ஒரு சதையும் நல்ல நரம்பும் நல்ல ஒரு பிளட்டும் அப்படியே சுற்றி அந்த பசங்களுக்கு அங்கே இருக்கும். அப்போ நல்ல ஒரு ஊட்டம், நல்ல இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் எடுக்கும் பொழுது நல்லா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும். பூண்டு எடுத்துக்கிறது, நல்ல பேரிச்சம்பழம், அத்திப்பழம், உலர் திராட்சை, மாதுளை பழம், இப்படி ஹெல்த்தியாக சாப்பிடும் பொழுது, அது மட்டும் இல்லாமல் கீரைகள் நிறைய எடுக்கும் பொழுது உங்களுக்கு அங்கே ரத்த ஓட்டம் அதிகப்படுத்தும். நரம்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கா, ஸ்ட்ரென்த்தாக இருக்கா, அப்போ உணவுகளை அதிகப்படுத்தும் பொழுது நல்ல ஊட்டமாக சாப்பிடுங்க. பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வேண்டவே வேண்டாம், இதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஹாப்பினஸ் நிறைய கொடுக்கும் பொழுது சீரியஸாகவே டொயங் டொயங்னு எழுமணும். அப்போ அங்கே ரத்தம் நல்லா போனால் தான் டொயங் டொயங்னு எழுமும். ரத்தம் நார்மலாக ஈவனாக சமநிலையாக போகலை அப்படின்னா எவ்வளோ உணர்வுகள் வந்தாலும் எழும்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் நேரம் கழித்து. ஹார்மோன்ஸ் பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக தான் எழும்பும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, மஸ்ட்டு இதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு ஒரு காமனான ஒரு விஷயம் என்னென்னா, கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு புரிதலான ஒரு பந்தம் ஆழம் மட்டும் பார்க்குறதுக்கு கிடையாது, புரிஞ்சு விருப்பத்தோடு நீங்கள் பண்ணும் பொழுது அந்த ஒரு இன்பம் வந்து அடுத்தடுத்து போகும். என்னால் அதை உணர முடியுமானா, நிச்சயமாக ஒரு மனைவி ஒரு கணவன் கொடுக்கும் பொழுது உணர முடியும். அந்த ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு உச்சத்தை தொடும் பொழுது உடம்பு வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், சிரிக்க முடியாது, அது ஈஸியாக கணவன் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கணவனால் மனைவியுடைய சினுங்கல்களையும் ரசிக்க முடியும், கோபத்தையும் ரசிக்க முடியும். ஸோ எல்லாமே இருக்குது, ஆணும் சரி பெண்ணும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு பண்ணுங்கள், நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். வளையாது, சுருங்காது, குட்டியாகாது, இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஸ்டார்டிங்கில் இருக்கும் பொழுதே சரி பண்ணிடலாம். இல்லை எப்போ பார்த்தாலும் வளைஞ்சிட்டே தான் இருக்குது, இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா மஸ்ட்டு செக் பண்ணுங்கள், ப்ராப்பராக சரிப்படுத்திடலாம். ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சுபா உங்களோட பகிர்ந்துக்கிறேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பொதுவான மனநிலையில் வீடியோ பாருங்கள், நிச்சயமான ஒரு புரிதலை கொடுக்கும்.